பாப்பரடுக்கும் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து விளையாட்டு மூலங்களுக்கும் இனிய வணக்கம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஆறுதல் வெற்றியையும் T20 தொடரில் ஏமாற்றத்தையும் சந்தித்த இலங்கை அணி, பங்களாதேஷ் இளையோர் அணிக்கு பதிலடி கொடுத்த இலங்கை இளையோர் அணி, டயலாக் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட போட்டி தொடரின் முதல் வார முடிவுகள் உள்ளிட்டவை இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5வது மறுதியுமான ஒருநாள் போட்டி கடந்த வாரம் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்றது. இதன் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 366 ஓட்டங்களை குவித்தது. இது இங்கிலாந்துக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணி பெற்ற அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக நிரோஷன் திக்வெல்ல 95 ஓட்டங்களையும் அணித்தலைவர் தினேஷ் சந்திமால் 80 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் மொயின் அலி, டாம் கரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 367 என்ற இமாலய இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாட களமிறங்கிய இங்கிலாந்து அணி 26.1 ஓவர் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 139 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டது. இதன் காரணமாக டாக்வத் லூயிஸ் முறைப்படி இலங்கை அணி 219 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதில் இங்கிலாந்து அணி சார்பில் அணியின் அதிகபட்ச ஓட்டமாக பென் ஸ்டோக்ஸ் 67 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் ஜுஸ்மந்த் சமீரா அகில தனஞ்சய் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். எவ்வாறாயினும் 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் 3-1 எனும் ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து வசமானது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒற்றை T20 போட்டி கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இரவு ஆட்டமாக நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அந்த வகையில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 187 ஓட்டங்களை பெற்றது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜேசன் ரோய் 69 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் லசித் மாலிங்க, அமில் அபோன்ஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 188 ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 30 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் திசர பிரேரா 57 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் ஜோ தென்லி 4 விக்கெட்டுகளையும், ஆதில் ரஷீத் 3 விக்கெட்டுகளையும், கிறிஸ் ஜோர்டான் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன்படி ஒருநாள் தொடரை அடுத்து T20 தொடரையும் இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. இலங்கை இளையோர் மற்றும் பங்களாதேஷ் இளையோர் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கடந்த வாரம் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலய மைதானத்தில் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வந்து முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி தமது முதல் இன்னிங்ஸுக்காக 226 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாடத்தில் நவோத் பரணவிதாரன் 72 ஓட்டங்களையும், கமில் மிஷார் 52 ஓட்டங்களையும் குவித்தனர். பங்களாதேஷ் இளையோர் அணியின் பந்துவீச்சு சார்பாக சஹின் நலாம் 5 விக்கெட்டுகளையும், சௌத்ரி 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பின்னர் தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடிய பங்களாதேஷ் இளையோர் அணி அஷான் டேனியல், ரோஹன் சஞ்சிகேவ் ஆகியோரின் பந்துவீச்சுக்கு முகம் கொடுக்க முடியாமல் வெறும் 109 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. பின்னர் 117 ஓட்டங்கள் முன்னிலையோடு தமது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை 19 வயதின் கீழ் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 233 ஓட்டங்கள் பெற்றிருந்த போது தமது ஆட்டத்தை இடைநிறுத்தியது. இதன்படி 351 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 83.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 276 ஓட்டங்களை மட்டுமே பெற்று போட்டியில் தோல்வியை தழுவியது. எனவே இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என சமநிலையில் நிறைவுற்றது. இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட டயலாக் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டித் தொடரின் முதல் சுற்று போட்டிகள் கடந்த வார இறுதியில் நடைபெற்றன. கொழும்பு CRNFC மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியன் கொழும்பு கால்பந்து கழகம் நாவலப்பிட்டி அப்கன்றி லயன்ஸ் அணிகள் மோதின. மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்ற இந்த போட்டியின் இறுதியில் கொழும்பு வீரர்கள் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி கொண்டனர். இதே நேரம் பெத்தகான விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ட்ரினவுன் அணி தமது ஆரம்ப போட்டியில் இப்ராஹிம் ஜிமோக் முதல் பாதியில் பெற்ற
பேட்ரிக் கோலின் உதவியோடு பெலிகன்ஸ் அணியை 4-1 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டது. சிஆர்என் எஃப்சி மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ரத்னம் மற்றும் விமானப்படை அணிகள் பல பரீட்சையை நடத்தின. இந்த ஆட்டத்தின் நிறைவில் 1-0 என்ற கோல் கணக்கில் ரத்னம் அணி வெற்றி பெற்றது. இதேவேளை கலனிய கால்பந்து மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டிபெண்டர்ஸ் விளையாட்டுக் கழகம் என்ற பெயரில் களமிறங்கிய இலங்கை ராணுவப்படை வீரர்கள் ஜாவாலின் அணியை 4-0 என இலகுவாக வெற்றி கொண்டனர். இதே போன்று ப்ளூ ஸ்டார் அணியினர் கடற்படை அணியை 1-0 என வீழ்த்திய அதேவேளை நீர்கொழும்பு ஜூத் மற்றும் சவுண்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலான மோதல் 1-1 என்ற கோல்கள் கணக்கில் சமநிலையில் நிறைவுற்றது. பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரின் 3வது மிருதியுமான போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நிறைவுக்கு வந்தது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றது. இதன் போது அணியின் அதிகபட்ச ஓட்டமாக பாபர் அசாம் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் மிச்சல் மார்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 151 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 19.1 ஓவர்கள் நிறைவில் 117 ஓட்டங்களுக்குள் சுருண்டு 33 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இதன்படி 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரையும் பாகிஸ்தான் அணி முழுமையாக கைப்பற்றியது. இதன்படி ஆஸ்திரேலிய அணி சார்பில் மிச்சல் மார்ஸ், மெக்டர்மாட் ஆகியோர் தலா 21 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் சதாப்கான் 3 விக்கெட்டுகளையும் ஹசன் அலி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக சதாப்கான் தெரிவு செய்யப்பட்டதோடு தொடரின் நாயகனாக பாபர் அசாம் தெரிவு செய்யப்பட்டார். இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 4வது ஒருநாள் சர்வதேச போட்டி மும்பையில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் அம்பதி ராயுடு ஆகியோரின் சதங்களோடு 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 377 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ரோஹித் சர்மா 162 ஓட்டங்களோடும் அம்பதி ராயுடு 100 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தனர். பந்துவீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக கெமார் ரோச் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 378 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாட களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 36.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 153 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 224 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இந்திய அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலையில் உள்ளது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepaparai.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.